ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக் சீரிஸ் ஒன். நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 12. ஸோ இதுதான் வந்து இந்த காமிக் சீரிஸோட கடைசி இஷ்யூ. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க், அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட லிங்க். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு வேலை வீடியோ போட லேட் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டுருவேன். ஸோ நான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ இஷ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரீகேப் வந்து பார்த்துலாம். ஸோ தேனஸ் வெளில வந்திருப்பாரு, நம்ம கான்வர்சன்ஸ் வந்து இறந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேனஸ் அடித்து கோமாவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் இது வந்து கண்டினியூ ஆகும் போது. ஸோ கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்னர் சென்ஸ் வந்து இறக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சு தான் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கேருந்து மறைஞ்சவர் வந்து என்ன ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளி அதாவது ஸ்பேஸ். ஸோ ரொம்பவே ஒரு டீப் ஸ்பேஸ் உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் மனுஷங்களே போகாத இடத்துக்குலாம் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொரு ரியாலிட்டி வந்து தாண்டி தாண்டி வந்து போகிறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ரியாலிட்டி வந்து கிழிச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ரியாலிட்டி தாண்டி தாண்டி போக அவர் வந்து அவர்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டிருக்கேன், அவங்களை கொண்டதுக்காக தான் நான் வந்து இப்போ அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறோம்னா என்னமோ எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லாமல் கான்வர்சன்ஸ் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஜ், இந்த நம்மளை சுற்றி இருக்க ஒரு கேஜ் நம்மளை வந்து வளரக்கூடாது, இது இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிற அந்த கேஜ். ஸோ அந்த கேஜ் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி பாஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. அதாவது இறந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கான்வர்சன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே அவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்க, அதாவது நம்ம கேலக்டர்ஸ் விட பெரியாங்க. நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் என்டிட்டி. ஸோ இதை விட பெரிய ஆளுங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம லிவிங் டெம்பிள் இவங்களாம் தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் வந்து மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பாஸ்ட்டுக்கு போய் போய் மாற்றுறாங்க. அவங்க வந்து இன்னமும் இருக்கிற மாதிரி பாஸ்ட் இறந்த காலத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களால வந்து இப்போ வரைக்கும் இருக்க முடியுது. பட் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து நான் என்னால் வந்து அல்டிமேட்ஸ் கிட்ட வந்து இது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னை விட பவர்ஸ் கம்மி, நான் அல்டிமேட்ஸ் விட பவர் ரொம்பவே அதிகம், என்னாலேயே அதை வந்து தாங்க முடியல, என்னாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் வந்து நான் வந்து நிறைய பேரை வந்து கொல்ல பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அல்டிமேட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்களால இது வந்து இது வந்து புரிஞ்சிக்க கூட முடியாது. அவங்களால என்னை வந்து பைத்தியம் சொல்லிட்டு தான் அவங்க வந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி நான் இப்போ வந்து சாவ போகிறேன் போல் அப்படின்னு சொல்லி நம்ம கான்வர்சன்ஸ் வந்து சொல்ல, எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல் வந்து கேட்குது, இல்லை என் கண்ணு முன்னாடி எந்த உயிருமே சாவாது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. பார்த்தா இந்த பக்கம் நம்ம லைஃப் பிரிங்கர் கேரக்டர். ஸோ நம்ம லைஃப் பிரிங்கர் வந்து கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்வர்சன்ஸை வந்து காப்பாற்றிடுறாரு, காப்பாற்றி வந்து அவர் வந்து கையில் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து காட்டுறாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம டோனி ஷாக் வந்து இந்த மாதிரி கோமாக்கு வந்து போயிருப்பார். ஸோ அங்கே ஒரு மேகசினில் வந்து டோனி ஷாக்கோட படத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, டோனி ஸ்டார்க் ஏன் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. எதுக்கு வந்து உடனே ஒரு ஆள் வந்து நான் வந்து இந்த இடத்துல சூழ்நிலையில் எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து வெளில நடந்து வராங்க. இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அல்டிமேட்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இதோடு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் மேலே அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கானில் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம், நீங்கள் தான் வந்து அயன் பண்ண கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் பிளாக் பேந்தருக்கும் நல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுல அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து சொல்ல, இந்த பக்கம் கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, பிளாக் பேந்தர் எங்களை வந்து முதுகில் குத்திட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூழ்வா திரும்ப ஒரு தடவை போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் மொரல் ஸ்பைடர்மேன் வந்து கேப்டன் அமெரிக்காவை கொள்கிற மாதிரி ஒரு விஷன் வந்து உலகத்துக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் வந்து இந்த மாதிரி மைல்ஸ் மொரல்ஸை பிடிக்க போகிறேன், அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இது வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்படுத்து. ஏன்னா மைல்ஸ் மொரல்ஸ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு ஸ்பைடர்மேன், ரொம்ப வயசு கம்மியாக இருக்க ஒரு ஸ்பைடர்மேன், அவன் வந்து சின்ன பையன் தான் கிட்டத்தட்ட. ஸோ அவனை போய் அரெஸ்ட் பண்ண போறியே உனக்குலாம் மனசாச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்போ நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, நீ வந்து பண்ணது எல்லாமே வந்து போதும், நீ இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இதெல்லாம் வந்து என்னால் பொறுக்க முடியாது. இதுக்கு மேலேயும் நீ வந்து ஏதாவது பண்ணனா நான் உன் மேலே ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், உன் மேலே வந்து நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீ அதை எடுத்து நின்னா நீ வந்து பிளாக் பேந்தர் எடுத்து நிற்கிறதா வந்து அர்த்தம் கிடையாது, வக்காண்டா ராஜ்யத்தையும் எடுத்து நிற்கிறதா ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரும் கேப்டன் மார்வல் வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப வந்து நம்ம கேப்டன் மார்வலும் பிளாக் பேந்தர் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கிட்டு எதுவுமே பேசாமல் நம்ம பிளாக் பேந்தர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காம அப்படியே வந்து போயிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து கட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம கேப்டன் மார்வல் வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி அவங்களோட ட்ரைஸ் கலான அதாவது ஆல்ஃபா ஃபைட் இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்காக இருக்கும். ஸோ அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து போகிறாங்க. பட் ஆனால் அந்த ஹெட் குவார்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டு போய் ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்குது. நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மோதி இப்படி ஆயிடுச்சு, ஆனால் என்னால் இன்னும் பொறுத்துக்க முடியல, இது வந்து நம்ம இருந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்ல, இந்த பக்கம் ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க,
கமான் கேரல், இதெல்லாம் விட்டு, இது சும்மா என்ன, இது ஒரு பில்டிங் தானே, வேணா நம்ம இன்னொன்று கேட்டிக்கலாம், எதுக்கு பிரச்சனை பண்ணுற இப்போ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பேச, இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்வல்னு சொல்கிறாங்க, இது பில்டிங் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு வீடாக இருந்ததே அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. சொல்லியதுக்கப்புறமா நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து அவங்களை வந்து ஹக் பண்ணி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து வண்டி கேட்குறாங்க, ஸோ நீயும் இடமும் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்க, எஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெபுலாவை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெபுலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமராவோட சிஸ்டர் கிடையாது, அந்த நெபுலா கிடையாது, இந்த நெபுலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருக்க நெபுலா, கிட்டத்தட்ட ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டார் சிஸ்டம் பற்றி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. நீ வேணா என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து கூப்பிட்டா, நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு, இல்லை இல்லை நான் இப்போ நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குது, நான் நிறைய பேர்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது, ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் அமெரிக்கா. ஸோ நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேட், நம்ம ஹாக்கையோட பொண்ணு கேட் அவங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் அமெரிக்காவோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ மூணு பேர் வந்து பேசிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் அமெரிக்காவோட முகம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் ஆயிடுது. ஸோ கூட இருக்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்து இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மார்வல் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. போச்சு இவன் வந்துட்டாலங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறேன். நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு நம்ம கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி மிஸ் அமெரிக்கா கிட்ட சொல்ல, உடனே மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கேப்டன் மார்வல் வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ கேரல் வந்து கேட்குறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரியாலிட்டி, வேறு ஒரு எர்த், வேறு ஒரு நியூயார்க் சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ் அமெரிக்காவால் போர்ட்டல் மூலிமா வேறு ஒரு ரியாலிட்டிக்கும் போக முடியும் அப்படின்ற ஒரு பவர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடியே வந்து ஃபைட் சீனில் வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் கவனிக்க முட்டிருந்தீங்கன்னா இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலைசஸை பிடிச்சிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இது, ஏன்னா இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் வந்து நானும் வந்து உன் கூட நிற்கலை அப்படின்னு சொல்லாமல் மிஸ் அமெரிக்கா வந்து கேப்டன் மார்வல்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உலைசஸோட டிஎன்ஏ வந்து எடுக்கிறாங்க, எடுத்து அதை வச்சு ஒரு க்ளோன் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மூளை கிடையாது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபியூச்சரில் நடக்க போகிறது எல்லா விஷயத்தையும் வந்து உலைசஸ் மாதிரியே வந்து கேல்குலேட் பண்ணிடும். ஸோ கேல்குலேட் பண்ணி நடக்க விடாமலே அது வந்து பண்ணிடும். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நோ க்ரைம் நோ வேர்ல்டு அந்த மாதிரி தான் வந்து இது, க்ரைம் இல்லாத ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து உலகம் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து வராது, இது வந்து கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனுஷன் கூட கிடையாது, அவங்கலாம் வந்து அதான் மூளை இல்லைன்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்பிள்ஸ். பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வருகை வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரோபோட்ஸ் வந்து வருது. பார்க்கறது வந்து நம்ம அல்ட்ரான் மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலைசஸ்கிட்டேருந்து உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் தான். ஸோ அந்த ரோபோட்ஸுக்கும் நம்ம கேப்டன் மார்வல் நடுவில் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் அண்ட் மிஸ் அமெரிக்கா அண்ட் ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்தது. ஸோ அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம மிஸ் அமெரிக்காவும் கேப்டன் மார்வல் வந்து திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மிஸ் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, இந்த மக்களுக்கு வந்து சில நேரத்தில் என்னோட உதவி வந்து தேவைப்படும், ஸோ அதனால் வந்து நான் அடிக்கடி போர்ட்டல் யூஸ் பண்ணி இங்கே வந்து வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து பேசுகிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உனக்கு எனக்கு நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்க, மிஸ் அமெரிக்கா வந்து திரும்ப திரும்பிட்டு இல்லை அன்றைக்கி நான் தெரியாமல் மேலே சேரை தூக்கி பலமாகவே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்ல, இந்த பக்கம் கேப்டன் மார்வல்னு சொல்கிறாங்க, கமோ நீ அதை விட பலமாகவே எனர்ஜி பிளாஸ் யூஸ் பண்ணி நடிச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு வலிக்கல, நான் மனசளவில் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை இல்லை எல்லாமே தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் வந்து கேட்க, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு எதாவது பிரச்சனைனா, அதாவது நீ எங்கேயாவது ஆபத்தில் மாட்டிட்டு இருந்தனா கண்டிப்பாக எங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் கண்டிப்பாக வருவோம், அல்டிமேட்ஸாக வர முடியாது, பட் ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நான் வந்து கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரபுள் ஷூட்டர் ஏஜென்ட், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்ஸை ஒரு வழியாக வந்து முடிச்சு கட்டியாச்சு, அதாவது அல்டிமேட்ஸ் அப்படின்ற டீம் வந்து பிரேக் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப அவங்க ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் உங்கள் எல்லாரையும் அப்பாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. எதில் உங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவர்ஸோடு இருக்கவங்க. ஸோ இவங்க எல்லாம் பற்றி வந்து நீங்கள் போக போக வந்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இவங்க கிட்டே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அல்டிமேட்ஸ் வந்து திரும்ப ஃபார்ம் பண்ணாமல் பார்க்கணும், அதுதான் வந்து உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம காமிக்ஸ் ஆரம்பிக்கும் போது இங்கே தான் இருந்திருப்போம், கேலக்டர்ஸ் லைஃப் பிரிங்கர். ஸோ நம்ம கார்னசன்ஸை வந்து பிடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது வந்து காட்டுறாங்க, அதாவது இப்போ வந்து இந்த ட்ரபுள் ஷூட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அல்டிமேட்ஸ் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த சண்டையில் கண்டிப்பாக என்னாலேயே வந்து போக முடியாது, என்னால் தனியாக கண்டிப்பாக போக முடியாது, ஸோ அதனால் எனக்கு ஒரு உதவி தேவை
அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்னர் சீன்ஸை பார்க்க, நம்ம கார்னர் சீன்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு ஏக்கிட்டலாம் உதவி கேட்டதை நானே வந்து கிட்டத்தட்ட சாவர் நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்னர் சீன்ஸ் வந்து சொல்ல, நம்ம கெலாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, உனக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சிருச்சு, அதாவது உன்னோட கெப்பாசிட்டிக்கு மீறி நீ வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட, ஸோ அதான் வந்து உன்னால் தாங்க முடியல, என்னால் வந்து உங்ககிட்ட இருக்க நாலேஜ் எடுக்க முடியாது, பட் ஆனால் அந்த நாலேஜை தாங்குற அளவுக்கு உனக்கு வந்து நான் சக்தியை தர முடியும், எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த எல்லா விஷயமும் வந்து உனக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சென்ஸ், அதாவது நம்ம ஆன்டிமேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலக்டஸோட ஹெரால்டாக வந்து மாற்றிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேலக்டஸுக்கு இருக்க போகிற ஹெரால்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ்க்கு இருந்தது வந்து செல்வர் சஃபர், ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பர்சன், ஏன்னா டிவர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், பட் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பிரிங்கர், ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அந்த கேலக்டர்ஸ்க்கு முதல்ல இருக்க போகிற ஹெரால்டாக வந்து நம்ம ஆன்டிமேன் வந்து போடுறாங்க. ஸோ அதோட இந்த காமிக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்டிமேன்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அல்டிமேட்ஸை எங்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர் வந்து சொல்கிறாரு. அதாவது நம்ம கேரக்டர்ஸால் இந்த பிரச்சனை வந்து தனியாக சால்வ் பண்ண முடியாது, அல்டிமேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த காமிக்ஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து அல்டிமேட்ஸ் 1. ஸோ அல்டிமேட்ஸ் 2 வந்து இதுக்கப்புறமா இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப், அதில் வந்து நான் டிசி ரீபத் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரையும் வந்து மோஸ்ட்லி வந்து கவர் ஆயிரும். ஸோ பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா டிசி பற்றி போட்டால் நிறைய பேர் வந்து பார்க்கவும் மாட்டுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து தெரியல. ஸோ போக போக பார்ப்போம். அண்ட் அல்டிமேட்ஸ் 2 வந்து இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த காமிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட மார்வல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, காமிக்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், டிசி மார்வல் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்காம ஏன்னா ஒரே காமிக்ஸாக பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து அவங்க வந்து மெயினாக வைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி அடிச்சுக்காமல் எல்லாமே வந்து ஒன்றா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எனிவே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து சொன்னேன். ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. ஸோ இதோ நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் ஈவன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.